சூப்பர் ஃபேன்ஸ் யாருக்காக அப்படின்னா, இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பில் ரொம்ப போதும், அதுவும் அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருந்தோம்னா படாது பாடு பட்டுக்கிட்டே இருக்கும், இதுலேருந்து வெளியே வேறு லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்னால் இப்படி தான் இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிஸ்க்கை நான் புரிஞ்சுக்கிறேன், ட்ரேடிங்கோட ரிஸ்க்கை நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரிஞ்சே தான் இதில் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் ட்ரேடிங் டிப்ஸாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதத்துக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா 20லேருந்து ஒரு 30 ட்ரேடிங் டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வாட்ஸ்அப்பில். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இதில் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போவுமே, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். அது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து இதில் ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப கம்மினா, ஒரு 10K ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதும், இந்த 10,000 ரூபாய் மார்க்கெட்டில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப கம்மி, 10K அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஹைலைட். ரெண்டாவது ஹைலைட் யாருக்குமே புரியாது. ஏன் புரியாது அப்படின்னா, எல்லோருமே ட்ரேட் பண்ணுறவங்க பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, ஸ்டாப் லாஸ் ட்ரிக்கரான லாஸ் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட் எம்ப்ளாய் பண்ணுறதுனாலையும், மார்க்கெட்டில் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன திம்மு திம்மு ஓடி போய் விடுவாமல் மார்க்கெட்டை கவனித்து பார்த்துட்டே இருந்துட்டு, திடீர்னு மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கில் ஒரு ஸ்பர்ட் வரும்போது, ஒரு வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணுறதுனால, அந்த ட்ரேடிங்குமே ஒரு ஹிட் அண்ட் ரன் மாதிரி வச்சுக்கிறதுனால இதில் லாஸ் வந்து பெரும்பாலும் லாஜிக்கலாக வராது. இது ரெண்டாவது ஹைலைட். ஒருவேளை மார்க்கெட் டைனமிக்ஸ் மாறி போயிடுது, மார்க்கெட்டே மாறி போயிடுது, ஸ்டாக்கே மாறி போயிடுச்சு அப்படின்னா, அப்போ கூட ஒரு நெக்லிஜிபிள் அளவு தான் அந்த லாஸ் வருமே தவிர கையை கிடைக்காதுங்கிறது மூணாவது ஹைலைட்டு. மூணாவது ஹைலைட் வந்து, ஒரு தடவை இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணவங்க நிச்சயமாக ப்ராஃபிட் பார்க்காம வெளியே போக மாட்டாங்க. அதனால் என்னமோ தெரியல, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களாவே ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஏற்கனவே இந்த சூப்பர் ஃபேன்ஸில் இருந்தவங்க போன மாதம், அதுக்கு முத மாதம், அதுக்கு முத மாதம் இருந்தவங்களாம் மறுபடியும் ரொம்ப ஆர்வமாக வந்து சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. இது மூணாவது ஹைலைட். இன்னும் சில பேர்லாம் வந்து சூப்பர் ஃபேன்ஸில் நல்லா பண்ணியாச்சு, அடுத்த லெவல் நாங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இந்த புல்ஸ்ட்ரீட் கேசின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சியை தொடர்கிறாங்க. அதை பற்றி எண்ட் ஆஃப் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த்து. ஸோ இதை வந்து என்ன செய்யலாம்னா, இந்த கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உடனே ஜாயின் பண்ண ரொம்ப பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு திடீர்னு ஒரு மொமெண்டம் வரும்போது தான் ட்ரேட் பண்ணுவோம். ஒரு மொமெண்டம், ஒரு ஸ்பர்ட், ஒரு ஸ்பைக்கு, ஒரு புதையல் மாதிரி வாய்ப்புங்கிறது திடீர்னு தான் வரும் சொல்லிட்டு வராது. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் தான் அந்த வாய்ப்பை நம்ம அவைல் பண்ண முடியும். ஆனால் எர்லியஸ்ட் பாசிபிள் ஜாயின் பண்ணி பெஸ்ட்டு. சப்போஸ் ஹாலிடே இருந்தால் கூட யோசிக்க வேண்டாம், நெக்ஸ்ட் இமீடியட் ஒர்க்கிங் டேலேருந்து 30 calendar days வந்து கவர் ஆகும். அல்லது ஒரு ஒர்க்கிங் டேயில் வந்து மார்னிங் ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, அன்றைக்கி ட்ரேடிங் டிப்ஸ் இருந்துச்சுன்னா அன்னையிலேருந்து 30 calendar days வரும். சப்போஸ் அப்படி இல்லை, லேட்டாக மத்தியானமாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அன்றைக்கி ஒருவேளை ட்ரேடிங் டிப்ஸ் கொடுத்து முடிச்சிருந்தால் நெக்ஸ்ட் டேலேருந்து 30 calendar days கவர் ஆகும். ஒருவேளை இன்னும் ட்ரேடிங் டிப்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு வரும், பட் அதை கவுண்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் டேலேருந்து 30 calendar days தான் கவுண்ட் ஆகும். ஸோ இதில் உடனே ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டு, ஜாயின் பண்ணிக்கோங்க. புல்ஸ்ட்ரீட் கேஷ் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் பற்றி சில வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாகுது. யாருக்கு அப்படின்னா, 1 lakh rupees கேபிட்டல் இருக்குது, 1 இயர் ரொம்ப பொறுமையாக செலக்டிவாக ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண முடியும், ரொம்ப பேராசை கிடையாது, செலக்டிவாக பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக, மார்க்கெட் அனுமதிக்கும் போதெல்லாம் கவனிங்க, மார்க்கெட் அனுமதிக்கும் போதெல்லாம் அந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ், அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த புல்ஸ்ட்ரீட் கேஷ் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெரிய அளவு முயற்சி தொடர்க்கு ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை, லோ லெவலில் பண்ணால் போதும், ஸ்மாலர் லெவலில் பண்ணால் போதும், பென்னி லெவலில் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணி உங்கள் முயற்சியை தொடரலாம். சூப்பர் ஃபேன் ஆப்ஷனும் ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.